அலெக்ஸ் பாண்டியன் ஐபிஎஸ் ஆபீசரா இருந்தப்ப அலெக்ஸ் பாண்டியனா மாறிட்டாரு. சரி சொல்லுங்க. இருந்தப்ப கனடால இருந்தப்ப பல கேசன செத்து வச்சிருப்பாரு. ஆமா, அந்த 2 லட்சத்துல 1-2 சேர்த்து வச்சிருப்பாரு. ஆமா, நீயும் கை கொடு, நீயும் கை கொடு, ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கணும், கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப ஒரு ஐபிஎஸ் தான் கேட்டு இருப்பாங்க. இப்ப ஐபிஎஸ்ஸே ரிசைன் பண்ணிட்டாரு அவரு. இப்ப அதே மெட்டாலிட்டி தான் இருக்காரு, நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல. அதே மாதிரி ஒரு சம்பவத்தை நீங்க பண்ண பாத்துருக்காரு, ஆனா பேக் ஃபயர் ஆயிருக்கு. ஆனா இன்னைக்குதான் பிஜேபிக்கு சரியான தரமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அப்படியா? என்ன சம்பவங்கிறத ஷோக்குல போனா தானே சொல்லுவீங்க. அதேதான். சரி, ஓகே, ஷோக்குல போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. ஈரோடு கிழக்கு வந்து பரபரப்பா இருக்கோ இல்லையோ? அதிமுக அந்த 2 அணிகளும் குறுக்க முறுக்க ஓடிட்டே இருக்காங்க. ஆமா, அதிமுக பரபரப்பா இருக்கோ இல்லையோ? இப்ப பிஜேபி அதோட பரபரப்பா இருக்கு. அண்ணாமலை வந்து நான் டெல்லிக்கு போயிட்டு இருந்து முடிவு அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புனாரு. அந்த 2 நாட்கள் நாங்க அறிவிப்போம், 2 நாட்கள் அறிவிப்போம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அதுவே வந்து ஒரு 12 நாள் ஆயிடுச்சு இது வரைக்கும். இது வரைக்கும் இப்ப வரைக்கும் முடிவு அறிவிக்கவே இல்லை பிஜேபி. இப்பயும் 7ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குன்றாரு. ஆமா, போனாரு, என்ன ஆச்சு? டெல்லி கிளம்பி போயிருக்காரு. என்னன்னா, இங்க இருந்து கேட்டு கேட்டு பார்த்தாரு மேலிடத்துல. மேலிடத்துல இருந்து எந்த விதமான அறிவிப்பும் சொல்லவே இல்லை, ஆலோசனையும் கொடுக்கவே கிடையாது. என்ன ரீசன்னா, டெல்லியே இப்ப வந்து பிபிசி பிரச்சனையை பாத்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து அதானி என்டர்பிரைசஸ் வேற கீழே போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் 3 மாநில தேர்தல்கள் வேற இருக்கு அவருக்கு, அவங்களுக்கு. இதை தாண்டி என்னன்னா, ஈரோடு கிழக்குல இதுக்கு முன்னாடி யாரு நின்னா, தமாகாவும் காங்கிரஸும் அங்க நின்னது. இப்ப தமாகாவே அதிமுகவை விட்டு கொடுத்துட்டாங்க. இப்ப பிஜேபிக்கு இது ரோலே கிடையாது. அதனால இடைத்தேர்தலை பத்தி கண்டுக்கவே இல்லை. அண்ணாமலை கிட்ட நீயே ஏதாவது பண்ணிக்க வைப்பான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இது என்னன்னா, அந்த கல்யாண வீட்டுல சில பேருக்கு வேலையே இருக்காது, ஆனா கூட குறுக்கால மறுக்கால ஓடிக்கிட்டு எல்லா வேலையும் சீரமா காட்டிப்பாங்களே. ஆமா, அதே வேலைதான் இங்க பிஜேபி பாத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க ADMK-வினர். முக்கியமா அண்ணாமலை என்ன பண்ணிருக்காரு, சிடி ரவி கால் பண்ணிருக்காரு, அண்ணே இந்த 2 கோஷ்டியும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, எனக்கு ஒரு ஐடியா இருக்குண்ணே. ஆமா, நீங்களும் தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, வாங்கணே அப்படின்ட்டு இருக்காங்க. நீங்களும் வாங்கணே, நம்ம 2 பேரும் சேர்ந்து சமரசம் சமரசம் ஆயிடுங்க, நம்ம சொல்லி பாக்கலாம், சேர்ந்துருவாங்கல்ல அப்படின்ட்டு இருக்காங்க. ஆஹா, இந்த ஐடியா எனக்கு தெரியாம போச்சடா தம்பின்னு சொல்லிட்டு ரவி என்ன பண்ணிருக்காரு, கர்நாடகால இருந்து வந்து 2 பேரும் இன்னைக்கு காலையில கிரீன்வேஸ் அலைக்கு போயிருக்காரு எடப்பாடி பழனிசாமியை பாக்குறதுக்கு. அங்க எடப்பாடி பழனிசாமி கூட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளா இருந்திருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க, நீங்க 2 பேரும் சேர்ந்தாலும் நமக்கு நல்லது அப்படின்ட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி தரப்பு என்ன சொல்லியிருக்கு, இந்த ஈரோ வகையெல்லாம் எங்களுக்கே தெரியும், அது தெரிஞ்சனாலதான் நாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், நீங்க எல்லாம் கிளம்புங்க, எங்களுக்கு ஓபிஎஸ் வேண்டவே வேண்டாம், ஓபிஎஸ் இருந்தாதான் ரெட்டலை கிடைக்கும்னா, ரெட்டலை எப்படி வாங்குறது எங்களுக்கு தெரியும், இப்ப நாங்க தனிச்சு போட்டிட வந்து தனி சின்னத்துல போட்டிட நாங்க தயாரா தான் இருக்கோம், நீங்க கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா அடிச்சிருக்காரு அண்ணாமலை கிட்டையும் சிடி ரவி கிட்டையும் எடப்பாடி குரூப்ஸ். அதிருந்து போயிட்டாங்க அவங்க. அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம கிளம்பி ஓபிஎஸ் வீட்டுக்கு போயிருக்காங்க, ஹோட்டலுக்கு போனாங்க. சரி, ஹோட்டலுக்கு போய் அங்க டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் தான் ஓபிஎஸ் வீட்டுக்கு போயிருக்காங்க. ஓபிஎஸ் ஆல்ரெடி தெரியும் எல்லாத்துக்கும், ஆமாஞ்சாமி தானே அவரு. இதேதாங்க நானும் சொல்லிட்டு இருக்கேன் ஆரம்பத்துல இருந்து, அவரு தான் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சாப்பிடுவோம். ஆமா, அப்புறம் வந்து 2 பேரும் சிடி ரவியும் அண்ணாமலையும் கமலாலயத்துல வந்து பிரஸ் மீட் வேற கொடுத்தாங்க. பிரஸ் மீட்ல சிடி ரவி என்ன சொல்றாருன்னா, நீ ஏடிஎம் ஹோட்டல் இருக்கீங்களா இல்லையா தெளிவா சொல்லுங்கன்னா, நாங்க வந்து இன்னும் 7ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குல்ல அப்படிங்கிறாரு. இப்ப அதுக்கு இது பதிலா இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டோட நலனுக்காக தான் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறோம்னு. அது தமிழ்நாட்டோட நலனுக்கா இல்ல உங்களோட நலனுக்காங்கிறதுதான் தெரியல. பிஜேபி தரப்பு என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப நம்ம எதிர்கட்சிகள் பலவீனமா இருந்தோம்னா 2024 தேர்தல நம்ம பலவீனத்தை காட்டின மாதிரி ஆயிடும், அது 2024 தேர்தல டிஎம்கே சதம் வாய் முடிஞ்சிடும். இன்னொன்னு என்னன்னா, நமக்கு பிஜேபி எவ்வளவுதான் கத்துனாலும் கூப்பாட போட்டாலும் இங்க ஸ்ட்ராங் பண்ண முடியாது, அதுக்கு சவாரி செய்யறதுக்கு ஒரு யானை தேவை, அந்த யானை ADMK-ங்கிற யானை தான், அதை நம்ம பிடிச்சி வச்சுக்கணும். நம்ம அதை விட்டுட்டோம்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இவ்வளவு நாட்களா யாத்திரையெல்லாம் போயிட்டு இருந்தாங்க, யாத்திரையும் போக போறாங்க, யாத்திரையும் பண்ணாங்கல்ல, வானதைக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அது எல்லாமே கிரவுண்ட் இருக்கலாம் வேஸ்டா போயிடும். அதனால ADMK தேவை அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இந்த சைடு வந்து பிஜேபி நினைக்கிறாங்கல்ல, ADMK சைடு இருந்தோம்னா கடும் கோபத்துல இருக்காராம் எடப்பாடி பழனிசாமி. அவங்க கிளம்பி போனதுக்கு பிறகு, எங்க நம்ம 2 பேர் சண்டை போட்டுக்கிறோம் இங்க, அவங்க யாரும் சேர்த்து வைக்கிறதுக்கு. இப்ப கோவையில வந்து வானதி சீனிவாசனுக்கு அண்ணாமலைக்கு சண்டை வச்சுவாங்க, இப்ப அங்க நீங்க 2 பேர் ஒன்னா சேர்ந்தாதான் நம்ம வாக்கு வாங்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம போய் பஞ்சாயத்து பண்ணவங்க ஏத்துப்பாங்களா, ஏத்துக்க மாட்டாங்கல்ல. அப்படின்னு நம்ம கிட்ட மட்டும் பஞ்சாயத்து பண்றது, அப்ப நம்ம வந்து எள்ளுக்கிரியா போயிட்டோமா இல்ல வந்து இழிச்ச வாங்கலாம் நம்ம போயிட்டோமான்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கடும் கோபம் ஆயிடுச்சான். இன்னொன்னு என்னன்னா, அவன் எடப்பாடி பழனிசாமிய
அண்ணாமலையும் சிறிதையும் பார்த்துட்டு போன சில நிமிடங்கள்லயே எடப்பாடி தரப்புல இருந்து பொன்னையை வந்து பேட்டி கொடுக்குறாரு. அவர் என்ன கொடுக்குறாருன்னா, பிஜேபி என்ன பண்ணணும் எங்களுக்கெல்லாம் தெரியும், எச்சரிக்கையோட தான் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே நிருபர் கேக்குறாங்க, கூட்டணி இருக்கா இல்லையா, உள்ளாட்சி தேர்தல கூட்டணியில இருந்தாங்க தனிச்சு தானே போட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு கிளியரா மெசேஜ் சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. கலட்டி விட்டோங்கிற மாதிரியே சொல்லிட்டாரு. ஆமா, கலட்டி விட்டுட்டாங்க. இன்னொன்னு வந்து எடப்பாடி பழனிசாமி அவங்களே கலட்டு போகணும்னு நினைக்கிறாரு. நீங்க போங்கப்பா, நீங்க போனீங்கனாலே நாங்க ஜெயிச்சிருவோம் கிட்டத்தட்ட. அந்த 8000 வித்தியாசமே இருந்திருக்காது போன தடவை. ஆமா, அது என்னன்னா முன்னாடி வந்து பாருங்களேன், தமாகா வாசன் இருக்காருல்ல, இப்ப தமிழ்நாட்டுக்கு மோடி வர்றப்ப அமித்ஷா வர்றப்ப வாசனை வந்து தட்டி கொடுத்துட்டுலாம் போவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? அந்த அளவு க்ளோஸ் பிஜேபி கிட்ட வாசனே, பிஜேபி தலைவர்கள்ட்ட. இப்ப ஏன் அவரே எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்காருன்னா, அதான் அரசியல். இங்க வந்து மோடி அமித்ஷா எல்லாம் செல்லாது, இங்க வந்து இதுதான் செல்லும் அப்படிங்கிற மாதிரிதான் அவரு அவருடைய ஸ்டாண்டா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, யுவராஜ் முன்னாடி போட்டிட்டு இருந்தாரு அந்த தொகுதியில, கிளீனா பிளான் போட்டு கொடுக்குறாரா எடப்பாடி பழனிசாமிக்கு. இப்ப நம்ம ஷோ பண்ணிட்டு இருக்க டைம்ல கூட, இப்ப சென்னையில இருந்து கிளம்பி சேலத்துக்கு போயிட்டு அங்கிருந்து இப்ப ஈரோடு வந்து போய்கிட்டு இருக்காராம் எடப்பாடி பழனிசாமி. அங்க ரெசார்ட்ல போயிட்டு தங்கி அட்டன்ஸ் எல்லாம் இருக்காராம் எடப்பாடி. எத்தனை மாவட்ட செயலாளர் இருக்கீங்க அப்படின்னு, மொத்தம் 238 அங்க பூத் இருக்கான். ஒவ்வொரு பூத்துக்கும் கிட்டத்தட்ட 100 பேர்ல 200 பேர் வரைக்கும் போட்டு கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா அங்க. ஏன்னா கடந்த முறை 8000 வாக்குகள்ல தான் தோத்து போனோம். தமாகா நின்னா கூட சின்ன வந்து ரெட்டலை தான். இப்ப நம்ம வந்து கொஞ்சம் வேலை பார்த்தோம்னா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்காரு எடப்பாடி. இன்னொன்னு என்னன்னா, ஏன் பிஜேபி போகணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஈரோடு கிழக்கு தொகுதியில பொறுத்த வரைக்கும் 28000 வாக்குகள் இஸ்லாமியர்கள் அவங்க கிட்ட இருக்கு, அதே மாதிரி 18000 வாக்குகள் கிறிஸ்தவர்கள்ட்ட இருக்கு. இப்ப பிஜேபி கலண்டாலே கிட்டத்தட்ட 26000 18000 வளாச்சு. ஆமா, கிட்டத்தட்ட 40000 வாக்குகளுக்கு மேல உள்ள வருதோ இல்லையோ, கொஞ்சமாவது வரும்ல, அதுல இவங்க இருந்தாங்கன்னா வராது அப்படிங்கிறது. வராது, அதனால கிளம்புங்க, வேண்டே வேண்டாம் அப்படின்ட்டு. இன்னைக்கு அண்ணாமலை பண்ணதுல எடப்பாடி பழனிசாமி அன்கோ உச்சபட்சம் இருட்டிட்டு ஆயிட்டாங்க. நீ யாருப்பா வந்து பஞ்சாயத்து பண்றதுக்கு, நேத்து பேஞ்ச மலையில முளைச்ச காளாண்டிங்கிற அளவுக்கு தான் அங்க பேசிருக்காங்க. அண்ணாமலை கிளம்புனதுக்கு பிறகு அங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க தானே சேர்த்து வச்சாங்க, அப்பயே இப்படி பேசல. அப்ப அண்ணே கேட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், மோடி கேட்டாருன்னு வச்சுக்கோங்க, அண்ணே ஏனே நான் ஸ்ட்ராங் பண்றது நீங்க வளரணுங்கிறதுக்கு தாங்க அண்ணே. இப்ப இங்க என்னன்னு அரசியலு, உங்களை சேர்த்துக்கிட்ட எங்களுக்கே பலவீனம் ஆயிடுனே, நாங்க ஜெயிச்சு உங்களுக்கு தரணே அப்படின்ட்டு தான் அவர் சொல்லுவாரு. இன்னொன்னு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஏடிஎம்கே ஈரோடு கிழக்குல அந்த பூத் கமிட்டி எல்லாம் 200 பேரை சேர்த்து விட்டு இருக்காருன்னீங்கல்ல, எல்லா ஏரியாவுக்கும் போய் எவ்வளவு போலி வாக்காளர்கள் எல்லாம் இருக்காங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ லிஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்களா, 40000 போலி வாக்காளர்கள் வந்து லிஸ்ட் எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துட்டு வந்தாருல தேர்தல் ஆணையத்துல போய் ஜெயக்குமார். இப்ப டெல்லியில வந்து சிவி சண்முகம் போய் கொடுத்துட்டு வந்திருக்காரு. ஆமா, சிவி சண்முகம் அதை மட்டும் கொடுக்கல, இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கு. ஏன்னா நேற்று தேர்தல் ஆணையம் வந்து உச்ச நீதிமன்றத்திலே சொல்லிருச்சு, இடைக்கால பொதுச் செயலாளராக நாங்க அங்கீகரிக்கல எடப்பாடி பழனிசாமின்னு சொன்ன உடனே இன்னொன்னு சொல்லியிருக்கு தேர்தல் ஆணையம், அதான் வழக்கு நடந்துகிட்டு இருக்குல்ல, நீங்க முதல்ல ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லுங்கயா, அதுக்கப்புறம் நாங்க ஜட்ஜ்மெண்ட்டை சொல்றோங்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் சொல்லிருச்சு. அதனால எடப்பாடி பழனிசாமி தரப்பு வந்து தேர்தல் ஆணையத்துல போய் கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆமா ஐயா, நீங்கதான் மனசு வைக்கணும், உச்ச நீதிமன்றம் மனசு வைக்கிறதுல முதல்ல நீங்க மனசு வைங்கயா. அவங்கதான் தேர்தல் அதிகாரிகிட்ட போய் கேட்டுக்கீங்கன்னுட்டாங்கல்ல, திரும்பியும் தேர்தல் ஆணையத்துக்கே போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் வந்து சொல்லிட்டு இருந்தோம்ல, அந்த வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்லாம், இன்னைக்கு கூப்பா கிருஷ்ணன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, ஓபிஎஸ் வந்து முன் வச்ச காலம் பின் வைக்க மாட்டார், பாஜக வேட்பாளர் நிறுத்தினா கூட நாங்க போட்டிடுவோம் அப்படின்ட்டு இருக்காரு. அது ஓனர் சொல்ல சொல்லுவோம்ப்பா, அது தெரிஞ்சிருச்சு போல, பாஜக போட்டியிட மாட்டாங்க, தைரியமா பேசுப்பான்னு சொல்லிட்டாங்க போல. இல்ல தெரிஞ்சுக்கிட்டனாலதான், ஏன்னா பிஜேபியோட எல்லா மூவும் ஓபிஎஸ்க்கு தெரியும். இப்ப பிஜேபி வந்து இன்கேஸ் எடப்பாடி புரண்டு பிடிச்சாருன்னா அவங்க நிப்பா வேட்பாளர் நிக்க வைப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம வேட்பாளர் வாபஸ் அவங்க வச்சிடலாங்கிறதான் அவருடைய மூ. ஏன்னா தேனிக்கும் திருப்பூருக்கும் சரி ஈரோடுக்கும் என்ன சம்பந்தம், ஒரு சம்பந்தமும் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த செந்தில் முருகன் இருக்காருல்ல, வந்தார்ல அப்படி சொல்லிருக்காங்களா, கவலைப்படாத எப்படி இருந்தாலும் பிஜேபி வேட்பாளர் நிப்பாட்டுவாங்க, நீ வந்து பணம் காசெல்லாம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, உனக்கு ஒரு பேர் கிடைச்சதா இல்லையா, அப்புறம் ஆபீஸ் வாங்கலாம்னு சொல்லிருக்காங்களா. அப்புறம் நீங்க நேரா ஆபீஸ்க்கே போய் ஒர்க் பண்ணலாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிருக்காங்களா. ஆமா, ஆக்சுவலி செந்தில் முருகனும் ஓபிஎஸ் உடைய மகனுமே கொஞ்சம் ஃப்ரெண்டுங்கிறாங்க, அந்த லிங்க்ல தான் புடிச்சிருக்காங்க இவரே. பாருங்க இப்ப லிங்க் இருக்கு ஈரோடுக்கும் தேனிக்கும், ஒன்னா படிச்சவங்கப்பா, சீனியர் ஜூனியர்னு சொல்றாங்கப்பா. ஏன் மகனே, அப்பாவுக்கு யாருமே நிக்க மாட்டாங்க மகனே, ஃப்ரெண்டா இருக்காங்களா, இருப்பா ஒரு பையன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்திருக்கான்ப்பா லீவ்ல, அப்பா அவளை புடிப்பா அவளை புடிப்பா அப்படின்னு சொல்லி போட்டாங்க போல வேட்பாளரா. ஆமா, முதல்ல ஒரே கூத்தா இருக்கு. அவன் எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ராங்கா இருக்காரு, பிஜேபி எனக்கு தேவை கிடையாது அப்படிங்கிற மூட்ல இருக்காரு. இந்த சைடு ஓபிஎஸ் வந்து நமக்கு
தனியா நிக்கிறதுக்கு மிக்சர் திங்கதான் லாக்கிங்கத அவரே முடிவு பண்ணிதான் இருக்காரு ஓபிஎஸ். சரி, பிஜேபியும் அவங்களும் மிக்சர் பாக்கெட் கொடுத்ததுனால உரமா போய் உட்காந்துருவாரு. ஆனா இவங்க சேர்த்து வைக்க முடிவு பண்ணது என்னமோ ஓபிஎஸ்ஐயும் இபிஎஸ்ஐயும் சசிகலா இன்னைக்கு வாண்டடா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நானும் இதைத்தான் சொல்றேன், சேர்ந்துருவோம் எல்லாரும் அப்படின்றாங்க. சேர்றதுக்கான காலம் நெருங்கிட்டே இருக்குங்கிறாங்க. இல்ல, இதுல பிஜேபி பண்ணது நீங்க மிகப்பெரிய ஐடியா ஒண்ணு இருக்கு, அதெல்லாம் நீங்க சொல்லி ஆகணும், சொல்லப்பட மாட்டேன். அதாவது நான் போன் எடுத்துக்கிறேன், இதை நான் சொல்லியே ஆகணும்ங்கிற மாதிரிதான் ஒரு சம்பவம், தரமான சம்பவம் இதுதான் பண்ணதுல ஹைலைட். அவங்க பிரஸ் மீட் கொடுத்துட்டு சிடி ரவி அண்ணாமலையும் கொடுத்துட்டு போனோடனே அண்ணாமலை என்ன சொன்னாரு, உங்களுக்கு எல்லாம் நாங்க வழக்கம் போல பிரஸ் ரிலீஸ் கொடுப்போம்ல, அதே மாதிரி பிரஸ் ரிலீஸ் வரும், வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு இருந்தாரு. பிரஸ் ரிலீஸ் வந்துச்சு. அதுல ரெண்டாவது பக்கத்துல ரெண்டாவது பேரா என்ன இருக்குன்னா, இடைத்தேர்தலில் திமுக இன்னும் அந்த தீய சக்தியை தோற்கடிக்க தேமுதிகவும் அதிமுகவும் ஒன்றுபடுவது மிக அவசியம். தேமுதிகவும் அதிமுகவும் இதுலங்கப்பா, தேமுதிக வந்தது, தேமுதிக தான் ஆனந்த்னு நினைக்கிறாங்க வேட்பாளர் பேரு. அவர் வேட்புமனு எல்லாம் தாக்கல் பண்ணிட்டு பிரச்சாரத்துக்கு எல்லாம் போயிட்டு இருக்காரு. தேமுதிகவும் அதிமுகவும் ஒன்றுபடணும்னு புரியவே இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அதிமுகவும் அதிமுகவும் ஒன்றிணைய வேண்டும் சொல்லிருப்பாங்களோ. இல்ல, இதை நம்ம தெரிஞ்சுக்கிற நம்ம நிருபர்கள், ஜூனியரோட நிருபர்கள் அண்ணன் அரசு இருக்காருல்ல, அவரு தான் குழம்பி போய் கமலாளத்தையே போன் பண்ணிருக்காரு மூத்த தலைவர்களுக்கு. ஏங்க, தேமுதிக சம்பந்தம் வேணாலும் புது சப்ஜெக்டா இருக்கு அரசியல் குள்ளாரங்கிறப்ப. அப்பதான் தெரிஞ்சிருக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணியும் அதிமுக ஒன்று சேரணுங்கிறதா தேமுதிக அடிச்சு வச்சிருக்காங்கப்பா. அவரே கன்ஃபியூஸ் ஆயிருக்காரு, கீழே வேற அண்ணாமலை கையெழுத்து வேற இருக்கு. சரி, யாரு கூட்டணியில இருக்கா இப்ப? அந்த கூட்டணியில யாரு? யாருமே இல்லையே, பிஜேபியோடய கூட்டணியில இருக்காங்க, எல்லாம் அதிமுகவோட தான் இருக்காங்க. அதிமுக தான் இருக்காங்க. ஆனா பாருங்க, தேமுதிகவுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டணிக்கு இல்லப்பா, தேசிய ஜனநாயக கூட்டணி. அவன் நம்மளே குழப்பிட்டவங்க பேனர் வச்சதுல தேசிய ஜனநாயக கூட்டணியும் சேரணும்னு இருக்காரு. அப்பா சாவி அலா, அது இதுக்கடையில நாத்தாக்கா இருக்காங்களே நாம் தமிழர், அவங்க வந்து அந்த மேனகா நவநீதனோட கணவர் வந்து நவநீதன் வந்து பிஜேபியில இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க சோசியல் மீடியால. நம்ம வந்து விசாரிச்சு பார்த்ததுல என்ன தெரியுதுன்னா, அந்த நவநீதன் வந்து பிஜேபியில தான் இருந்திருக்காரு. மொடக்குறிச்சி எம்எல்ஏ இருக்காங்கல்ல சரஸ்வதி, பிஜேபி எம்எல்ஏ, அவங்களுக்கு வேலையெல்லாம் தீவிரமா பாத்திருக்காரு. ஆனா வந்து இப்ப கட்சியில இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம பாத்திருக்க முன்னாடி ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க ரெண்டு கட்சியெல்லாம் இருப்பாங்க, ஆனா வந்து இப்ப இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, ஆனா இன்னொரு மேட்ச் பண்ண வேண்டியது இருக்கே, சமீபத்துல சீமான் வேற வந்து அந்த பேனா வைக்க வேணாம்னு சொல்லிட்டு கடுமையா எதிர்ப்பு காட்டினாரு. அதுக்கு முன்னாடிதான் அந்த வேட்பாளர் அறிவிச்சாரு. அந்த வேட்பாளர் கணவர் யாருன்னா வந்து பிஜேபி. பிஜேபி பேனா வைக்கிறத எதிர்க்கிறாங்க, எல்லாமே ஒத்து வருதேப்பா. அதுதான் திமுக இருந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, பாருங்க பி டீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்காங்க. ஆமா, அமத்துல என்னன்னா, இப்ப அதிமுக கழட்டி விட்டுருச்சா பிஜேபிய, இப்ப பிஜேபிக்கு ஒரே இது நம்பிக்கையா இருக்குன்னா அண்ணன் தான் போல இருக்கு, சீமான் அண்ணன் தான் போல இருக்கு. அண்ணன் தான் சொல்லிட்டாரு, நாங்க யாரோடய கூட்டணி வைக்க மாட்டோம், வைக்க மாட்டோம் இருக்காரு. ஆனா பிஜேபி பாத்தீங்களா, அகில இந்திய லெவல்ல முக்கியமான கட்சி எல்லாமே கழட்டி விட்டுருச்சு. இப்ப கடைசி கட்சி அதிமுக உச்சநீதிமன்றமும் ஓபிஎஸ் தரப்பு கிட்டையும் தேர்தல் ஆணையத்திலையும் விளக்கம் கேட்டிருந்தாங்க. தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமி இடைக்கால பொச்சியாளராக நாங்கள் அங்கீகரிக்கலன்னு சொல்லிடுச்சு. ஓபிஎஸ் வந்து இடீட்டு முடிவே நீக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. இப்போ இன்றைக்கி நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, பொதுக்குழுவை கூட்டுங்க, அதிமுகவுடைய பொதுக்குழுவை திரும்பவும் கூட்டுங்க. திரும்பவும் முதல்ல இருந்தா, இப்ப அந்த பொது வழக்கு, பொதுக்குழு வழக்கு நடந்துகிட்டு இருக்கிறதுனால அதுக்கான தீர்ப்பை நாங்க தெளிவிச்சிருக்கோம், அது மெயினான வழக்கு. இந்த இடியீட்டு மனுக்கு மட்டும் அவங்க சொல்லிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக இருக்கிற எல்லா பொதுக்குழு மெம்பர்ஸையும் கூட்டுங்க. இப்ப நீக்குனாங்கல்ல, ஓ பன்னீர்செல்வத்தையும் சொல்றாரு அவரு. ஓ, நீங்க பாட்டில விட்டு துரத்துன எல்லாரையும் உள்ள கூப்பிடுங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு அங்க வந்து ஒரு முடிவெடுங்க, வேட்பாளரை நீங்க தேர்ந்தெடுங்க, ஒன்று கூடி தேர்ந்தெடுங்க. அந்த யார் வேட்பாளருங்கிறத அவைத்தலைவர் மூலமாக என்கிட்ட சொல்லுங்க, நாங்க அவருக்கு வந்து ரெட்டலை கொடுக்க சொல்றோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நடக்குமா? ஏன்னா அதிமுகவோட விதிகளின்படியே பொதுக்குழுவை கூட்டணும்னா 15 நாளைக்கு முன்னாடி எல்லாருக்கும் கடிதம் அனுப்பப்பட்டிருக்கணும். இன்னைக்கு என்ன தேதி? 3. இன்னைக்கு தேதி 3. இப்ப நாளைக்கு அனுப்புனா கூட 5 நாள், 18, 19 தேதி வந்துடும். இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவாரு?
நீக்கினவங்களா திருப்பி கூப்பிட்டு பொதுக்குழு நடத்துவாரா? இந்த அவசர பொதுக்குழு எல்லாம் எதுவும் கூட்ட முடியாதா? அப்படியே கூட்டினா கூட இவங்களெல்லாம் சேர்த்துப்பாங்களா என்ன? வாங்க நீங்களும் வாங்கன்னா திரும்ப சண்டைதான் வரும். சண்டைதான் வரும். இப்ப உச்ச நீதிமன்றமே சேருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி, சேருங்கிற மாதிரி சொல்லல, எந்த சண்டைலாம் வருவாங்க. ஆனா அப்படி போட்டிருக்காங்க. இதெல்லாம் எதை நோக்கி போகுதுன்னா, தனித்தனி சின்னதெல்லாம் நிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. லெட்டர்லாம் ரெண்டு பேருக்குமே இல்ல அப்படிங்கறதுதான் தெரியுது. தெரியுது, பட் போப்பதான் தெரியும் வச்சுக்கோங்களேன். இப்ப லெட்டர் பொதுக்குழு மெம்பர்ஸ் லெட்டரை டைப் பண்ணணும், அனுப்பணும், திங்கெல்லாமே அது ஆகும். தேர்தல் 27ஆம் தேதி தான். பல விஷயங்கள் இருக்கா இல்லையா அதுக்குள்ளார? இருக்கு, டைம் இருக்கு. 15 நாளுங்கிறப்ப டைம் இருக்கு ஏடிஎம்கேவுக்கு. ஆனா அதை யோசிப்பாங்களாங்கிறத நம்ம பொறுத்திருந்தா வந்து பாக்கணும், பாப்போம். 2 நாட்கள் வேலூர்ல ஆய்வு செஞ்ச முதல்வர் மு க ஸ்டாலின் வேலூர்ல இருந்து கிளம்பி சென்னை வந்திருக்காரு. இது காட்பாடியில் கிளம்புனவர் ரயிலில் தான் கிளம்பியிருக்காரு, தன்பாத் எக்ஸ்பிரஸில். அடுத்த ஸ்டேஷன்லேயே அந்த அவசர சங்கிலியை பிடிச்சி ரயில் நின்றுருக்கு. உடனே முதல்வர்கள் அந்த பாதுகாப்பு இருப்பாங்களா, அதிகாரிகள்லாம் பயந்து போய் என்னென்னு விசாரிக்கிறப்ப ஒரு பெண்ணு தெரியாமல் எழுதிட்டாங்களா, அது லக்கேஜ்னு நினச்சி தெரியாமல் எழுத்துட்டாங்களா? ஆமாம். அப்புறம் ஒரு 10 நிமிடங்கள் தாமதமாக அந்த ரயில் கிளம்பியிருக்கு. வந்து இன்னைக்கு காலையில் வந்து பேரணி போனாங்க. ஆமா, அமைதி பேரணி. நேரா ட்ரெயின்ல இருந்து வந்து அங்க பேரணிலாம் போனாங்க. என்னன்னா, அண்ணாவோட 54வது நினைவு தினம். அதை வந்து முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர்னு எல்லாருமே போய் அங்க அவரோட நினைவிடத்துல வந்து அஞ்சலி செலுத்தினாங்க. ஆமா, செலுத்தி முடிச்சிருந்தாங்க. இன்னொன்னு என்னன்னா, துரை தயாநிதிக்கு தேனி தொகுதியில சீட்டு கொடுக்கப்படலாங்கிறாங்க. ஏன்னா அழகிரி வீட்டுக்கு, மூக்க அழகிரி வீட்டுக்கு உதயநிதி ஸ்டாலின் போயிட்டு வந்தார்ல, அதற்கு பிறகு அண்ணன் தம்பிக்குள்ளார அந்த பாசம் ரொம்ப அதிகமாயிருச்சான். அதனால அவருடைய மகனுக்கு அடுத்த ஆண்டு நடக்க போற நாடாளுமன்ற தேர்தலில் தேனி தொகுதியில சீட்டு கொடுக்கப்படலாம் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. ஓபி ரவீந்திரநாத் வெர்சஸ் துரை தயாநிதி. ஆமா, எப்படி இருக்கும்? இருக்கும், ஆனா அவருக்கு சீட்டு கொடுப்பாங்களா? ஓபியா இருக்கு. ஓபியா இருக்கா? அது வாய்ப்பு இல்லப்பா, இது போப்போதான்ப்பா தெரியும். ஆமா, திமுக பத்தி பேசுறப்ப என்ன பண்ணிருக்காங்க, திமுக எம்எல்ஏக்கள்லாம் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு பின்னாடி பேக் எல்லாம் மாட்டிக்கிட்டு சைக்கிள்ல போயிருக்காங்க. இங்க இல்ல, புதுச்சேரியில அந்த சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு வந்து போயிருக்காங்க. ஓ, எம்எல்ஏக்கள் போயிருக்காங்களா? எம்எல்ஏக்களே 6 பேரும் வந்து அந்த மாதிரி சைக்கிள்ல போயிருக்காங்க. என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி வந்து நீங்க குடுக்கறேன்னு சொல்லியிருந்தீங்க, சீருடை, அரசு பள்ளி மாணவர்களுக்கு சைக்கிள், லேப்டாப் எதுவுமே கொடுக்கல. அதனால அந்த அரசை கண்டிச்சுதான் நாங்க இப்ப வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறம் வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. கிரியேட்டிவாலே. ஆமா, அப்படி கவனத்தை ஈர்த்தம் பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அயோத்தியில அந்த ராமர் கோயில் கட்டிட்டு இருக்காங்கல்ல, அங்க வந்து நேத்து ஒருத்தர் கால் பண்ணி நான் பாம்பு வைக்க போறேன் அப்படின்னு அந்த பகுதியில இருக்கிற ஒரு வீட்டோட அட்ரஸ்க்கு, அந்த போன் நம்பருக்கு வந்து கால் பண்ணி சொல்லியிருக்காரு. உடனே அந்த வீட்டுக்காரர் என்ன பண்ணிருக்காருன்னா, போலீஸுக்கு வந்து தகவல் கொடுத்துருக்காங்க. அங்க வந்து இப்ப பாதுகாப்பை வந்து நாங்க அதிகரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி யூபி போலீஸ்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் அயோத்தியோடைய அந்த கும்பாபிஷேகம் வந்து 2024 தொடக்கத்துல நடக்கும்னு சொல்றாங்க. அது பலத்த பாதுகாப்பு தாங்க போடணும் நிச்சயமா. அயோத்தி பத்தி பேசுறப்ப மோடி ஞாபகம் வர்றாரு. மோடி ஞாபகம் பக்கத்துல அவருடைய நண்பர் அதானி ஞாபகம் வர்றாரு. அதானி என்டர்பிரைசஸுக்கு நியூயார்க்ல இருக்கிற அந்த பங்குச்சந்தை நிறுவனமான டோஜோன்ஸ் வந்து தடை விதிச்சிருக்காங்க. இனிமேட்டு அங்க வந்து பண்ண முடியாது. அதே மாதிரி இங்க வந்து பார்த்தா ஆர்பிஐ வந்து யார் யாரெல்லாம் அதானிக்கு கடன் கொடுத்தீங்க, எல்லா வங்கிலும் டீட்டெயில்ஸ் கொடுங்கன்னு வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சென்செக்ஸ் நிஃப்டி இருக்காங்கல்ல, நம்ம இந்தியாவுடைய நிறுவனம், பங்குச்சந்தை நிறுவனங்கள் வந்து குறுகிய காலத்துக்கு கண்காணிக்க போறாங்களாம் அந்த அதானி குரூப்பை, முக்கியமான அந்த 3 குரூப்பை, அதானி என்டர்பிரைசஸ், அந்த அதானி போர்ட் உள்ளிட்ட நிறுவனங்களை. இப்படி எல்லாரும் கண்காணிக்கலாம் கொண்டு வந்துருச்சு வந்துருச்சு நண்பா, எதுவும் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிருப்பாரா? அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, காங்கிரஸ்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிப்ரவரி 6ஆம் தேதி ஒரு நாடு தழுவிய போராட்டம் வந்து நாங்க நடத்த போறோம், இந்த அதானி விவகாரத்துல வந்து விசாரணை நடத்தணும் மத்திய அரசு அப்படின்னு சொல்லி அவங்க போராட்டம் நடத்த போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க கட்சியோட எம்பி கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்றாருன்னா, வந்துட்டாரு என்ன சொல்றாருன்னா, இது வந்து வெளிநாட்டு நிறுவனம் சொல்றதெல்லாம் நம்ம உண்மைன்னு ஏத்துக்கணும்னு ஒன்னும் அவசியம் கிடையாது. இருந்தாலும் ஒரு குற்றச்சாட்டு ஆகி போச்சு, ஒரு விளக்கத்தை வந்து மத்திய அரசு சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்ல, நம்ம பிஜேபி பிடிபி பல பேரை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி பிஜேபியில பிடி மீது இருப்பாரோன்னு ஒரு சந்தேகம் நாளை நாள் அதிகமாகிட்டே இருக்கு. நேற்று நாளானா பட்ஜெட் நல்லா இருக்குன்னு இன்னைக்கு நாளானா அதானி அதானி அதெல்லாம் ஏத்துக்கணும்னு இல்ல, பிஜேபி சப்போர்ட் பண்றவங்க அதானி திட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க லாஜிக், இது புரிஞ்சுக்கவே முடியலையேங்க. புரிஞ்சுக்கவே முடிய கூடாது என்ன அப்படின்னு தான் இப்ப பேசுறாரு போல. தெலுங்கு திரையுலகில் மிக முக்கியமான இயக்குனர் கே விஸ்வநாத் அவர்கள் 53 படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. தெலுங்குல தமிழ்நாட்டில் பல படங்கள் நடிச்சிருக்காரு. அவர் வந்து 92 வயசுல உடல்நல குறைவு காரணமாக காரணமாயிருக்கார். ஆமா, அதே மாதிரி வந்து தெருக்கூத்து கலைஞர் அந்த பரியேறும் பெருமாள் படத்தில் நடித்த நெல்லை தங்கராஜும் வந்து இன்னைக்கு காலமாயிருக்காரு. ரெண்டு பேருக்குமே நம்ம அஞ்சலி வந்து தெரிவிச்சுக்கலாம்.
ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்ணாத பசங்க வேலைக்கு தேவை. பசங்களுக்கு வயது 60 இருக்கும் சார், பரவாயில்லையா? 60 சொல்லுவாங்க, நிறைய யூஸ் பண்றாங்க. மேனேஜர், மாசம் மாசம் 10,000 கட்டுங்க, ரிட்டையர்ட் ஆகும் போது 1 கோடி கிடைக்கும். இப்போ 1 கோடி கொடுங்க, மாசம் மாசம் 10,000 கட்டுறேன். யாருக்கிட்ட? ஏன்னே அவனை அடிச்சீங்க? வருஷம் 7 லட்சம் ரூபாய் வருமானம் வர்றதுக்கு பட்ஜெட்ல வழி எதுவும் சொல்லியிருக்காங்களான்னு கேட்கிறான்பா. ஏன்டா ஊர்ல எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்கி வச்சுக்கிட்டு தான் பணக்காரன்னு சொல்லிட்டு திரியா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ புடநிலையா அடிச்சு அனுப்புறாங்க. இதோ வந்துட்டேன். அவார்டு யாருக்கு ப்ரோ? ஏடிஎம்கே பாய்ஸ்கா? ஆமா, உச்ச நீதிமன்றம் வேற சொல்லியிருக்கு ஏடிஎம்கே பாய்ஸ்கா நாட்டாமன போயிருக்காரு. உச்ச நீதிமன்றம் அவங்க நாட்டாமல் பண்றாங்களோ இல்லையோ, நம்ம நாட்டாமல் இருக்காருல, கிளம்பிட்டாரு அண்ணாமலை. அண்ணாமலைய சொல்றீங்களா? அதேதான், அதான் அண்ணாமலை ரெண்டு பக்கமும் போய் அவர் பொதுக்குழு கூட்டுறதுக்கு அவனோட எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட 2,000 பேருக்கு நல்லா செலவெல்லாம் பண்ணியிருந்தாரு. இப்ப திருப்பி இன்னொரு பொதுக்குழுனா பொதுக்குழு மெம்பர்ஸ் இன்னும் டப்பெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. சாப்பாடு எல்லாம் போடணும், மண்டபம் பிடிக்கணும், அது ஒரு பெரிய வேலைதான். இதெல்லாம் பண்ணிட்டு தான் பெரிய ஸ்கெட்ச் ஆபீஸ் போட்டு தூக்கியிருக்காரு. ஆனா இவரு போய் டக்குன்னு போய் சேர்ந்துக்கலாமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ஓபிஎஸ் ஒத்துக்கிட்டா கூட இவர் ஒத்துக்க மாட்டாரு. ஆமா, நாட்டாம பண்ணனால அண்ணாமலைக்கு நாட்டாமங்கிற விருது வந்து கொடுத்துடலாம். கூட ஓபிஎஸ் இபிஎஸ் சேர்த்து விட்டுலாம். ஓகே, நாட்டா மட்டும் பங்காளி. ஓகே, பேசிக்குவாங்க. ஓகே, இந்த இவங்க சண்டையை பத்தியும் அண்ணாமலை பஞ்சாயத்து பண்ணது பண்ணாருல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கருத்து பதில சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.